திருச்சி மாவட்டம் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் திருச்சி பாலக்கரை ரவுண்டனாவில் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம். கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பை 3 நீதிபதிகள் கொண்ட இருக்கை அளித்துள்ளது. அதில் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிவது இன்றியமையாதது, மத நம்பிக்கையாக இருப்பது ஆதாரம் இல்லை என்று கருதுகிறோம், மதத்தின் பெயரால் கத்தியை எடுத்து செல்ல அனுமதி, நிர்வாணமாக திரிவதற்கும் சட்டமன்றத்தில் அமர்ந்து உரையாற்றுவதற்கும் அனுமதி, ஆனால் முஸ்லிம்களுக்கு நியாயமான கடமைகளை செய்வதற்கு அதிமேதாவிகள் சுயவிளக்கம் தந்து அவசியம் இல்லை என்று கூறுவார்கள். என்று அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது அப்போது ஒருங்கிணைந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லீம் லீக் என்கின்ற கட்சியை நடத்தி கொண்டிருந்தக்கூடிய பாகிஸ்தானுடைய தந்தையான ஜின்னா அவர்கள், உங்களுடைய திறமையும் உங்களுடைய அறிவாற்றலும் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும், வாருங்கள், நான் உங்களுக்கு சீட்டை தருகிறேன் என்று சொல்லி அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக சீட்டை அளித்து டாக்காவிலே பங்களாதேசத்திற்குரிய தலைநகரான டாக்காவிலே அவர்களை போட்டியிட செய்து பாராளுமன்றத்தினுடைய மேலவைக்கு அனுப்பிய வரலாறு இருக்கிறது. இதுதான் இவர்களுக்கான எரிச்சல். இந்த சமூகத்திலே அவர்கள் நினைத்ததை சாதித்து வந்து விட்டார்கள். ஒட்டுமொத்தமாக வட இந்தியா முழுக்க அவர்கள் மதவாதத்தை விதைத்து விட்டார்கள். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மதவாதம் முழுமையாக பெற்று சனாதன சித்தாந்தம் இந்த தேசத்திலே நிலைபெற வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே முகம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான். இவர் எப்போதுமே எடுத்தாலும் சகோதரத்துவம் சகோதரம் என்று பேசிக்கொண்டிருப்பார்கள். திருமாவன் சொல்கிறார், அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். இந்த போராட்டம் என்பது யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல. நாங்கள் ஒருபோதும் யாருக்கும் எதிரானவர்களும் அல்ல. இங்கே பிஸ்மில்லா டிபன் ஸ்டால் என்று இருக்கிறது, பக்கத்தில் கணேஷ் டிபன் சென்டர் என்று இருக்கிறது, இந்த புறத்தில் விலால் நிறுவனம் என்று இருக்கிறது, பக்கத்திலேயே சாமிநாதன் கோ என்று இருக்கிறது. நாங்கள் எந்த மத துவேஷமும் கொண்டவர்கள் அல்ல. எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். இந்த தேசத்தில் எல்லோருக்கும் இருக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். உடை உடுத்துவது ஒவ்வொருவருடைய தனி மனித உரிமை, நிர்வாணமாக திரிவது கூட தனி மனித உரிமை என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால் இந்தியாவினுடைய எந்த சட்டமும் நிர்வாணத்தை அனுமதிப்பதில்லை. அந்த சட்டமன்றத்திலேயே ஒரு நிர்வாண சாமியார் உட்கார்ந்து கொண்டு காலால் மிதித்து சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசீர்வாதம் செய்கிற காட்சிகளை எல்லாம் நாம் வலைத்தளங்களிலே தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்போம். நாங்கள் யாரும் அதற்காக நீதிமன்றத்துக்கு போகவில்லை. நிர்வாணம் என்பது இங்கே அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. எனவே இந்த நிர்வாண சாமியார்களை சட்டமன்றத்துக்குள்ளே அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் ஒருபோதும் நீதிமன்றத்துக்கு போகவில்லை. ஆனால் இன்றைக்கு தலையை முக்காடு போட்டு மூடு ஹிஜாப்னா நம்முடைய சகோதரர்கள் ரொம்ப பேருக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு இல்லை, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்மோடு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஹிஜாப்னா என்னன்னு தெரியல. முழுசா முகத்தை மூடுவது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, தலையை மூடுவது தான் ஹிஜாப். தலையை மூடுறது தப்புன்னு சொல்ற நீங்க தான், முகத்தை சுத்தமா மூடு, முகமூடி போட்டுக்க, இல்லைன்னா கொரோனா வந்துருன்னு சொல்றீங்க. இஸ்லாமிய கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் கண்டன உரையாற்றினார்கள். இதில் அதிகமான இஸ்லாமிய பெண்கள் மற்றும் அனைத்து கூட்டமைப்பினர் கலந்து கொண்டார்கள். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் ஹெச் பஷீர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.